இன்னைக்கு எபிசோட்ல ரே விஷ்ணு பாய் நீயுமாடா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் தோணுதுங்க பூர்ணிமாவை சோஃபாவ உட்கார வச்சுக்கிட்டு பிடிச்சி ஜோசியம் பாக்கிறது என்ன கண்ணாலே கரெக்ட் பண்றது என்ன இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த ரூல் புக்கை எடுத்து வார்த்தைகளால பேசினாதான் கண்டென்டா எடுத்து போட்டுறாங்க நம்ம இப்படி சைக்கிள்ல எழுதியே வந்து காமிச்சுக்கலான்ட்டு ரூல் புக் மேல எழுதி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதுல சரி உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு விஷ்ணுவார் கேட்கறாரு இதுக்கு பூர்ணிமா புரியாத மாதிரியே யோசிக்கிறாங்க ஒருவேளை அடுத்தளவு ஆரம்பிச்சிருக்குமோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க அடுத்தது எல்லா கிளிப்லயும் இந்த ரெண்டு பேரையும் பாத்துடலாம் வேற இல்லை நிக்ஷன் ஐஸ்ஸு தான் நிக்ஷன் ஐசு கிட்ட போயிட்டு ஒரு சாங் டெடிகேட் பண்ணி நான் அவனுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன்னு இவர் பாட்டு பாடுறாரு அதில் இவரோட தேவதையே கண்டுபிடிச்சிட்டாராம் மேபி நூறு நாள் தேவதையா இருக்கலாம் போல இருக்கு அண்ட் தென் பிக் பாஸ் கிட்ட எங்களுக்கும் இளநீர்லாம் கொடுங்க நாங்க நின்றுக்கிட்டே வேலை பாக்குறோம் ரூட்ஸ் ரேஜ் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கார் ஆ உன்னாக கத்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு டெய்லி இளநீரை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க